இலங்கையில் சூடுபிடித்துள்ள இந்திய சீன ராஜதந்திர போட்டி தமிழர்களை பாரதம் காத்திருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவிப்பு என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அது பத்தி செய்தியாக இந்த தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதை பார்க்கலாம் எனவே இவ்வாறு இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து முக்கியமாக காரணம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அதன் வெளியுறவு கொள்கையில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது பொது முடி முடிவு கையோடு இலையக்கான சீன தூதுவர் கேவ் ஜாங் ஹாங் வடக்குகளுக்கு மேற்கொண்ட விஜயம் சீனாவின் ஆய்வுக்கப்பல் இலங்கை வர அனுமதிக்கு விளங்கிய தீர்மானம் என புதுவெளியை விமர்சனத்துக்குள்ளாக இருப்பதாக அந்த விசனத்துக்குள்ளாகி இருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இருநாட்டு தூதுவர்களும் இப்போது ஊடகவியலாளர்களை அழைத்து அது தொடர்பான விசாரணமான கலந்துரையாளர்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து தமிழர்களை பாரதம் எப்போதுமே காத்து நிற்கும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையை எங்களால் கைவிட்டுவிட முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் தேவையான நேரத்தில் கடன்களை வழங்கியுள்ளோம் திருப்பி தரப்பட உள்ள கடன்களுக்கு கூட தவணை காலத்தை எடுத்திருக்கின்றோம் நன்கொடைகள் மானியங்களை வழங்கியுள்ளோம் சிவசேரிய போன்ற மக்கள் திட்டங்களை எந்த எதிர்பார்ப்பு இன்றி நாங்கள் செய்திருக்கின்றோம் எனவே இனியும் அப்படியான வேலைகளை இந்தியா செய்யும் நீங்கள் இதனை தர வேண்டும் அப்படியானால் இதனை செய்வோம் அதனை தருகிறோம் என்ற கொள்கை இந்தியாவிடம் இல்லை எமது நட்புறவு நாடு அது வீழ்ந்துவிட முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் என்பதாகவும் சந்தோஷ் ஜா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதே போல இந்தியா கடந்த காலங்களில் இலங்கை நிலைமைகளை பட்டியிட்ட சூதுவரவர்கள் இப்போதும் உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் வடகிழக்கு தமிழர்களின் முறை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் அது ஏன் விசேட காரணம் ஏதும் இருக்குமா என்று அந்த சந்திப்பின் போது தமிழகத்தினுடைய ஆசிரியர் இதன் போது வினவிருக்கிறார் ஆம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதே போல் தமிழர்களுக்கு சரியான தலைமத்துவம் என்று ஒன்று இல்லை அதுதான் என்று பத்திரிகை ஆசிரியர் பதிலளிக்க தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டியதன் தேவையை தூதுவர் வலியுறுத்தியிருக்கிறார் அதே போல வடகிழக்கில் தமிழர்கள் இந்தியாவை வெறுக்கிறார்களா அப்படி இருப்பதாக நான் கருதவில்லை போருக்கு பிறகு வடக்குக்கான பிரதான அபிவிருத்தி திட்டங்கள் இந்தியாவை செய்திருக்கிறது தமிழர்களின் அரசியல் தேர்வு பிரச்சனையிலும் இந்தியா தமிழர்களின் நிலைப்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறது எனவே நான் ஜனாதிபதி சந்தித்த போது பல முக்கிய விடயங்களை பேசியிருக்கிறேன் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் பகுதியில் நடத்தப்படும் என ஜனாதிபதி உதிர்த்திருக்கிறார் என்றும் இந்திய தூதுவர் விளக்கம் அளித்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம் எனவே இலங்கையின் புதிய ஆட்சியாளர்கள் இந்தியாவுடன் நல்லுறவை பேணி வருகிறார்கள் புதிய ஆட்சியில் முக்கியமான துறைகளுக்கு பல தகுதிகளை கொண்ட அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் சில காலத்தில் அரசின் செயல்பாடுகள் முறையாக நடக்க ஆரம்பித்துவிடும் அவர்களோடு இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் இப்போது பத்திரிகை ஆசிரியர்களை சந்தித்த இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதேபோல இந்தியா இந்தியாவை சந்தித்த இந்த வேளையில் இப்போது இந்தியாவும் சீனாவும் இலங்கையில் தங்களுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான கடுமையான ராஜதந்திர போட்டிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தூதுவர் இவ்வாறு சந்திப்புகளை மேற்கொள்ள சீன தூதுவரும் அண்மையில் வடகிழக்கு சென்று பல்வேறு உதவிகளை வழங்கி பல விடயங்கள் தெரிவித்திருந்தார் அவரும் கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்த போது அவர் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இருப்பதை காலம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிக்கை தலைப்பிடுகிறது தமிழர்கள் எம்மை விரும்புகிறார்கள் இலங்கைக்கான சீன தூதுவர் கேவ் ஜாங் ஹாங் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தமிழன் பத்திரிகையை தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக இப்போது பல்வேறு மட்டத்திலும் இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே சீன தூதுவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் முக்கியமாக அந்த வெள்ளை யானை சம்பந்தமாக அதாவது சீனாவினால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் எந்தவித பலனும் இல்லாத திட்டங்கள் என்பதாக விமர்சனம் காணப்பட்டது எனவே அதற்கு நாங்கள் அல்ல காரணம் திட்டங்களை வடிவமைத்து வழங்கிய அரசாங்கங்கள் காரணம் எங்களிடம் பணம் கேட்டார்கள் நாங்கள் இதற்கு உதவிகளை வழங்கினோம் என்பதாகத்தான் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு இருக்க சீன தூதுவர் வரும் சில விடயங்களை குறிப்பாக இந்த விடயத்தின் போது ஊடகங்கள் எழுப்பிய கேள்வி வடக்கில் யுத்த கால போது இலங்கை அரசாங்கத்துக்கு சீனா முழுமையான யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்தினால் தமிழர்கள் மத்தியில் சீனா எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று இருக்கிறது என்பதாக கருத்து இல்லை அப்படி ஒன்றும் இல்லை தமிழர்கள் இம்மை விரும்புகிறார்கள் என்பதாக சீன தூதுவர் தெரிவித்திருக்கிறார் போல வடக்கின் பல்வேறு அபிவிருத்தி பணியில் முன்னெடுத்திருக்கிறோம் இன்னும் பல விடயங்களை செய்யவிருக்கின்றோம் அதே போல வடக்கு தீவு அபிவிருத்தி நடவடிக்கை அதனுடைய திட்டங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசி வருகிறோம் öyle bir ibare எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அவர்கள் எங்களோடு இருக்கிறாங்க என்பதாகத்தான் சீன தூதுவரும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறேன் எனவே சீனாவும் இந்தியாவும் இலங்கையில் தங்களுடைய நிலைமைகளை சிறப்படுத்திக் கொள்வதற்கு தங்களுடைய வகிபாகத்தை அறுதி அதிகரித்துக் கொள்வதற்கான விடயங்களில் அதிக முனைப்பு காட்டி ராஜ ரீதியில் தங்கள் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்ற விடைகள் முக்கியமாக இருப்பதை காணலாம் ஒரு வாராக இலங்கையை இலங்கையை இந்தியாவும் சீனாவும் கைவிடாது என்பது இறுதியான சரம் ஒரு சாரம்சமாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் எனவே இந்தியாவும் சீனாவும் இலங்கை துறவில் அதிக கரசனை கொண்டிருக்கின்ற காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக